ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் சமையல். இன்றைக்கி நாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக பிரெட் பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப குயிக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் லேட் ஆகும், பட் ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட்லி நம்ம சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு டொமேட்டோவை இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணி நல்லா தண்ணியில் பாயில் பண்ணி விட்டுருங்க. மாதிரி நல்லா கொதிக்கட்டும். ஒரு 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருக்கு. ஸோ ஸ்கின் அப்படியே ரிமூவ் பண்ண வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஸ்மால் பேனில் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச டொமேட்டோ பியூரி அதை சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், இருக்கிறத அப்படியே சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் பார்த்திங்கன்னா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டும் கொஞ்சமாக வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா சுருண்டு வரணும், நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வெயிட் பண்ணி நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கி வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக டொமேட்டோ கெட்சப் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ டொமேட்டோ கெட்சப் ஆட் பண்ணியிருக்கேன், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது டொமேட்டோ பியூரி நல்லா வதங்கி ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக ஆரிகானோ அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா க்ரீமியாக டொமேட்டோ பியூரி டொமேட்டோ சாஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு, கார்லிக் ஃப்ளேவரோடு. இப்போது தவாவில் பட்டர் கொஞ்சம் நல்லா ஊறுக வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரெட் ஸ்லைஸை நம்ம டபுள் சைட் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சும்மா லைட்டாக டோஸ்ட் பண்ண போதும். இப்போ பீஸா சீஸ் நான் கொஞ்சமாக கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த டொமேட்டோ பியூரி, இது ஃபுல் பிரெட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மேலே குட்டி குட்டியாக கேப்சிகம் அண்ட் ஆனியன் இந்த மாதிரி கட் பண்ணி அது மேலே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே சீஸ் துருவி வச்சுருக்க சீஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி சிம்மில் வச்சு தவாவில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. சீஸ் நல்லா உருகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சீஸ் நல்லா உருகிடுச்சு. சூப்பராக நம்மளோட பிரெட் பீஸா ரெடி ஆகிடுச்சு. நம்ம சால்ட் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா பட்டர்லேயும் சால்ட் இருக்குது, சீஸ்லேயும் சால்ட் இருக்குது. ஸோ சால்ட் நம்ம ஆட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நம்மளோட பிரெட் பீஸா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே பீஸா சாப்பிட்ற டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. அந்த பட்டர் ஃப்ளேவரோட, அந்த ஆரிகானோ ஃப்ளேவரோட, சீஸோட, அந்த கேப்சிகம் அந்த அதெல்லாம் நம்ம வாயில் கடிப்படும் போது உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் ரொம்ப ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள் வித் டொமேட்டோ கெட்சப்போட. சான்ஸே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக டைம் இருக்கும் போது சண்டே டைமில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் பிரெட் இருக்கா, சட்டன் நம்ம ஒரு சாஸை ரெடி பண்ணி இந்த மாதிரி பண்ணிடலாம். மேலே லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ் தூவி விட்டுக்கோங்க, கூடவே ஆரிகானோவும் லைட்டாக அந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். தூவிட்டு லைட்டாக டொமேட்டோ கெட்சப் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சான்ஸே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.